வணக்கம் நண்பர்களே. பொருட்கள் என்பது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். இதுவே நமது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பிற தயாரிப்புகளின் மூலப்பொருளாகும். காலையில் எழுந்ததும் நாம் அணியும் சட்டையின் வடிவில் பருத்தியை பயன்படுத்துகிறோம். காலை உணவை உட்கொள்ளும் போது சர்க்கரை, கோதுமை, சோளம் அல்லது ஓட்ஸ் ஆகிய பொருட்களை பயன்படுத்துகிறோம். அலுவலகத்திற்கு பயணிக்க காரை பயன்படுத்தும் போது கச்சா எண்ணெயை பெட்ரோல் அல்லது டீசல் வடிவில் பயன்படுத்துகிறோம். மனிதனால் நேரடியாக உருவாக்கப்படாத எதுவும் ஒரு பொருளின் எடுத்துக்காட்டு. உலோக வகை பொருட்கள், அதாவது ஈயம், நிக்கல், அலுமினியம் போன்றவை, இவை உற்பத்தியாளர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. விலைமதிப்பற்ற உலோகங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக தங்கம், வெள்ளி போன்றவை வெளிப்படையான காரணங்களுக்காக உலோகங்கள், கடின பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பின்னர் விவசாய பொருட்கள் உள்ளன. அவை எடுத்துக்காட்டாக சோயாபீன்ஸ், காபி போன்றவை மென்மையான பொருட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பின்னர் எண்ணெய், எரிவாயு போன்ற ஆற்றல் வகை பொருட்கள் உள்ளன. ஒரு பொருள் என்ன என்பதை இப்போது நாம் அறிந்திருக்கிறோம். பொருட்களின் வர்த்தகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பொருட்களின் வர்த்தகம் என்பது பொருட்களை நேரிடை படிவமாகவோ அல்லது ஸ்பாட் விலைகள், முன்னோக்குகள், அதாவது ஃபார்வர்ட்ஸ், எதிர்காலங்கள் மற்றும் விருப்பங்கள், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாகவோ பொருட்களை வாங்கவும் விற்கவும் செய்யலாம். பொருட்களின் எதிர்கால சந்தையில் வர்த்தகம் செய்ய பொருட்களின் விலையில் ஒரு நிலையான சதவீதம் பெறப்படும். 100 கிராம் மதிப்புள்ள பொருட்களின் எதிர்கால ஒப்பந்த விலை ₹2,80,000 ஆகவும் 5% விளிம்பு தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதெனில் ₹14,000 மட்டுமே செலுத்த வேண்டும். விலையில் ஒரு பகுதியை மட்டுமே செலுத்துவதன் மூலம் அந்த பொருட்களின் பெரிய அளவை குறிக்கும் எதிர்காலங்களை நாம் வாங்கலாம். இப்போது இந்திய பொருட்கள் சந்தை பற்றி பேசலாம். இந்திய பொருட்களின் சந்தை இந்திய பங்கு சந்தையை விட பழையது என்பது உங்களுக்கு தெரியுமா? பல தலைமுறைகளாக தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறோம். இன்றும் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு இடையிலான தொடர்பை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். சந்தை சரிவுடன் செயல்படும் போது தங்கம் எப்போதும் இந்திய முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படுகிறது. பொருட்களில் முதலீடு செய்வதற்கான குறிப்பிடத்தக்க காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். ஏனெனில் இது பங்கு சந்தை செயல்திறனுடன் அடிப்படையில் தொடர்புடையது அல்ல. இது பயனுள்ள ஹெட்ஜிங் கருவியாக செயல்படும். தற்பொழுது எக்ஸ்சேஞ்சுகள் என்பன நேஷனல் கமாடிட்டீஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் NCDEX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX, ஏஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பது சமீப காலத்தில் மூடப்பட்டுவிட்டது. NMCE ICEX உடன் இணைக்கப்பட்டது. NMCE என்பது நேஷனல் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ICEX என்பது இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நிலையற்ற காலங்களிலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் ஒருவரிடம் அதிக பணம் இருந்தால் பொருட்கள் ஒரு நல்ல கருவியாகும். ஏனென்றால் குறிப்பாக சரிவின் போது பொருட்களின் சந்தைகள் பங்கு சந்தைகளுடன் ஒப்பிடும்போது எதிர் திசையில் நகர்கின்றன. போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்த இது ஒரு திறமையான வழிமுறையாகும். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Investment in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Such representations are not indicative of future results.